Hey!
சம்பவம் நடந்த இடத்துல ஏகே 47 துப்பாக்கிலாம் இருந்தது. அந்த மாதிரி ஆயுதங்கள் காட்டுக்குள்ள எப்படி வந்தது நினைக்கிறீங்க? அத பத்தி தான் நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்காம நாங்க யாரும் தூங்க மாட்டோம். அதுல தூங்கிட்டு இருக்க போலீஸ் எழுப்புங்க சார். டிஜிபி சார், நாங்க ஒண்ணு தூங்கலையா? கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு ஒப்படைச்சிருக்கோம். அப்படின்னா நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா? நாங்க ஒதுங்கல. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். We are giving them full cooperation. Please. வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாம நினைச்சதை முடிக்கணும்னா ஒரு வீராசாமி போதாது, 1000 வீராசாமி நமக்கு வேணும். தம்பி, பஸ் அந்த பெட்டி கிட்ட ஓரம் கட்டுறாரு. ஒரு 10 சோடா கேச பஸ்ல. சரி சரி ராமே, 10 சோடா கேச வண்டியில ஏத்து. உட்காந்துருக்கேன். என்னால பேசாம இருக்க முடியாது. இவன் சோடா போட வந்தவன்லடா, நமக்கு பீடா போட வந்தவன். கல்ல உங்களால மட்டும் இல்ல, எங்களாலையும் வைக்க முடியும். உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது யாரு? தெரியாது. தெரியாதா? சொல்ல மாட்டியா? தெரியும், சொல்ல முடியாது. இப்ப தெரியுமா? தெரியும் சார், சொல்லிடுறேன். ரகு சார், அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி வீராசாமி தான் சார் அவங்க லீடர். இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணது கூட யாரும் தெரிஞ்சிச்சு சார். பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஆத்தூர் சேது தான் சார். அவருக்கு இங்க வைன் ஷாப், ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சொத்துக்கள் அங்க இருக்கு சார். இந்த சொத்துங்க எல்லாத்தையும் பத்திரிகை நடத்தி சம்பாரிச்சிருக்க முடியாது. இந்த கேஸ்ல நாம அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆத்தூர் சேதுவை பார்க்கணும் சார். ஆத்தூர் ஏரியா எஸ்ஐ யாரு? மிஸ்டர் வீரபத்ரன். அவர்கிட்ட நாம வரோம்னு இன்ஃபார்ம் பண்ண. என்ன மேட்டர்? ஏன் சொன்னாதான்
தெரியாது. இவனை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. பிரபு சார், நாம இங்க வந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? எஸ் ஐ வீரபத்ரனுக்கு தெரியும் சார். சேதோ, என்னாலதான் நீ தப்பிச்ச? அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ மாட்டியிருந்த, உன் மூஞ்சியை பேத்திருப்பான். உன்னை நான் காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு சேர வேண்டியதை சீக்கிரம் அனுப்பி வை. இதுல ஏதாவது தப்பு நடந்தது என்ன பத்தி? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சேது சென்னையில் இருக்கிறதா எஸ் ஐ வீரபத்ரன் நம்ம கிட்ட சொன்னான். அவனை சென்னையில எங்க போய் தேடுறது? புல்லட் பாஷாவோட லிங்க் இருக்குன்னு தான் சொன்னான். ஆனா வேற எந்த டீடைலும் சொல்லலையே. இந்த கேஸ் இதுக்கு முன்னாடி யார் ஹேண்டில் பண்ணா? இன்ஸ்பெக்டர் கரீம் சார். அவருக்கு சென்னையில ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கு. எதுக்காக அவர் இந்த கேஸ்ல இருந்து மாத்தினாங்க சார்? ஒரு ரைட்ல மாஃபியாலியோட சுல்தான் கரீம் கிட்ட வந்து தப்பிச்சிட்டான் சார். சுல்தான் முஸ்லீம்ங்கறனால கரீம் தப்பிக்க விட்டு போறோம் டிமோட் பண்ணிட்டாங்க சார். வாட் நான்சென்ஸ் மேன், முஸ்லீம்னா டிமோட் பண்ணுவாங்களா? கரீம் அந்த மாதிரி நினைச்சிட்டான் சார். அந்த ரைட்ல நாலு போலீஸ்காரங்களும் இறந்துட்டாங்க. அதனால தான் மேலதிகாரி அந்த டிசிஷன் எடுத்தாங்க. இந்த கேஸ்ல அவரோட ஹெல்ப் நமக்கு நிறைய தேவைப்படும். அவர் நமக்கு வேணும். அவர் ரொம்ப பிடிவாதக்காரர் சார். அவர் நமக்காக ஹெல்ப் பண்ண மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்கலாம். அவர் இப்ப எங்க இருக்காரு? Come on. ACP Siddharth. Hi. Assalamu alaikum. Shaken Karan. இது முஸ்லீம் கைசர். எனக்கு எல்லாருமே ஒன்னுதான். வேண்டாம். ஓகே. ஆத்தூர் சேது சென்னையில் பதுங்கியிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இங்கே உங்கள் டீமை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்கள் கோஆப்ரேஷன் வேணும். கோஆப்ரேஷன். பனிஷ்மெண்ட், ஸ்டாண்ட் அப், குட் பாய். கிரைம், டவுன், குட் பாய். சிஐடி, ஜம்ப், குட் பாய். இதுதான் கோஆப்ரேஷன். ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இது இல்லை. சொல்கிறவன் ஹிந்துவா முஸ்லீமானு பார்க்காம இதுங்க சொல்றத கரெக்டா செய்யுதுங்க. இதுங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். கம் ஆன் கைஸ், கெட் ரெடி, டேக் தி பொசிஷன், கம் ஆன். ஹி சட், யூ நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டார். இப்போ டைம் ஆயிடுச்சு. பவானி லைன்ல வர சொல்லுங்க. நாலு பேரும் தனித்தனியா போங்க. உங்களுக்கு டவுட் வர பப், பார், கிளப் எதுவா இருந்தாலும் இமிடியட்டா ரைட் பண்ணுங்க. அவங்க கேங்ல ஒருத்தன் ஒருத்தன் மாட்டாலும் மொத்தம் உங்களை பிடிச்சிடலாம். உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க. கொடுங்க. ஹலோ அம்மா, ஃபோன் பண்ண சொன்னீங்களா? ஆமாண்டா. உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பாக்கு உடம்பு முடியலப்பா, அதனால தான் ஃபோன் பண்ணேன். உடனே வரமா. ஒண்ணுல, எப்பவும் போலதான் நான் அவருக்கு பேப்பரை படிச்சு காட்டினேன். புதுசா என்ன இருந்திருக்கும்?
டேட் தான் புதுசா இருக்குமே தவிர மேட்டர் எல்லாம் பழசுதான். அதே பாம் பிளாஸ்ட், அதே மர்டர். ஆனா இவர் எதுக்காக டென்ஷன் ஆனார்னா எனக்கு புரியல. இந்த 4 வருஷத்துல இவர் எப்பவுமே இப்படி ஆனது இல்லட. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவரால் சொல்ல முடியலப்பா. சித்தார்த், அவரோட நிலைமையை என்னால பார்க்க முடியலடா. எப்படி இருந்த மனுஷன் இப்போ இப்படி? அடிமா, ஒண்ணும் ஆகாது. அதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிருக்கார்ல, எல்லாம் சரியாயிடும். சார், குட் ஈவினிங். சித்தார்த், என்ன இப்படி பண்ணிட்ட? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் துடிப்போட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக ஒரு எஸ்ஐயை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளலாம் எப்படி சார்? ஆக்சுவலா அவர் ஒரு சித்தார், இது மீடியாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். 24 ஹவர்ஸும் ஃபிளாஷ் நியூஸ்ல போடுவான். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐயை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வா. எஸ் சார், கூட்டிட்டு வரேன். டிஜிபி உன்ன கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன எப்படியும் விட்டுருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். போய் சூடா ஒரு காஃபி கொண்டு வா. என்ன அப்படி நுக்குற? போலீஸ்காரியா இருந்தாலும் பொம்பளை பொம்பளைதான். போய் சூடா ஒரு காஃபி கொண்டு வா. காஃபி எதுக்கு? கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் வா. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். போற வழியில ஒயின் ஷாப்ல வண்டியை எடுத்து வா. என்ன அப்படி பாக்குற? லைஃப்னா என்ஜாய் பண்ணணும். உன்ன மாதிரி 24 மணி நேரம் டியூட்டி பார்க்க நம்மளால முடியாது. நான் இந்த வேலையை பார்க்கறத பணம் சம்பாதிக்க தான். என்ன பாத்தியா, நான் ஒரு சாதாரண எஸ்ஐ தான். ஆனா அண்ணா நகர்ல எனக்கு ஒரு சூப்பர் பங்களா இருக்கு. நீ என்னோட மேல் அதிகாரி, ஏசிபி. ஆனா இது வரைக்கும் உனக்கு சொந்தமா வீடே இல்ல. சின்சியரா டியூட்டி பார்த்தா யாரும் மெடல் குத்திர மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளன? என்ன ஆச்சு? 24 மணி நேரத்துல நீயே என்ன வெளியே விட்ட? எப்படின்னு பாக்குறியா? எனக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பவர் பண்ற வேலை. உன்ன மாதிரி ஆளுங்க நடுவுல வந்தா இதுவர் மண்ணோட மண்ணா போயிடுவாங்க, தெரிஞ்சுக்க. நியாயத்துக்காக போராடின உங்க அப்பா என்னாரு? ஆஸ்பத்திரி வீடு, ஆஸ்பத்திரி வீடுன்னு டேபிள் டென்னிஸ் பந்து மாதிரி ஆயிட்டாரு. அவரை பார்த்து நீ திருந்தலியா? ஆக்சிடென்ட்ல சித்திரான கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நான் தினமும் புலி தோல்ல உட்காந்து ஏன் பூஜை பண்றது தெரியுமா? புலி மேல உட்காந்தா முழுகிடும் தான், தோல் மேல உட்காந்துருக்கீங்க. என் மேல உங்களுக்கு தான் எவ்வளவு பாசம். அதெல்லாம் எனக்கு நிறைய கொட்டைங்க இருக்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிடு. எடுத்து சாப்பிட கூடாதா? கூடாது. ஏன்? நான் சாப்பிட்டா ஆரோக்கியம், நீ சாப்பிட்டா வியாதி. சரி, கொட்டையோட சேர்த்து நீங்களே தின்னுங்க. எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? என்னங்க தட்டி விட்டீங்க? உனக்கு கல்யாணம் ஆகும். வரப்போற பொண்டாடி கண்ணி இல்ல. வேற யார் வருவாங்க? ஏற்கனவே கல்யாணம் ஓடி போனவளோ இல்ல விதவையோ தான் வருவாங்க. ஏங்க, எல்லாருக்கும் பிரமாதமா பலன் சொல்றீங்க, என்ன மட்டும் ஏன் கேவலப்படுத்துறீங்க? உன் ரேகை அப்படி இருக்குடா. தப்பு என்னோட ரேகையில இல்ல, உங்ககிட்ட கேட்டனே அதான் தப்பு. சரி, அதை விடுங்க. இப்பெல்லாம் நான் என்ன நினைக்கிறனோ பிரமாதமா நடக்குது. நீ என்ன நினைக்கிற? நமிதா புடவ கட்டி நடிப்பாங்கன்னு நினைச்ச நடிக்கிறாங்க. ஸ்ரேயா சிங்கிள் பீஸ்ல வருவாங்கன்னு நினைச்ச நடந்துருச்சு. குஷ்பு குண்டாயிடுவாங்கன்னு நினைச்ச குண்டாயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பேப்பர் பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவ்வளவு ஏன்? இப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த தர்பீஸ் எனக்கு கொடுக்க மாட்டேங்குன்னு நினைச்சேன், கொடுக்கல. தப்பு, தப்பு. இத உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்த சாப்பிடு. இப்படி ஒரு பிட்ட போட்டாதான் குடுப்பீங்கன்னு தெரியும். கொட்டை இருக்கிறதும் எனக்கு தான், கொட்டை இல்லாததும் எனக்கு தான். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் யார் குரலை கேட்கறதுக்கு இவ்வளவு உற்சாகமா வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 4 வருஷமா நீங்க கேட்க ஆவலா இருக்கிற குரல் ஸ்ரீ கேவி சார். இன்னைக்கு அவர் இங்க வர்றது நம்மளுடைய அதிர்ஷ்டம். நம்ம நாட்டுல எவ்வளவோ பாடகர்கள் இருக்காங்க, ஆனா கேவி சார் பாட்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் உங்க கைத்தட்டல்களோட மேடைக்கு அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Give me warm welcome. எல்லாருக்கும் வணக்கம். குமாரி அனுசியா,
என்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரியவங்கன்னு சொன்னா ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சவர், விமானத்தை கண்டுபிடிச்சவர், டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர், இவங்கெல்லாம் தான் பெரியவங்க. ஆனா இவங்க யாருமே இந்தியர்கள் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் புதுசு புதுசா ஏதாவது உருவாக்குறாங்க. ஆனா நம்ம இந்தியர்கள் மட்டும் குழந்தைகளை தான் உருவாக்குறோம். இதுதான் நம்ம இந்தியர்களுடைய சாதனையா இல்லை? எல்லா உயிரினங்களும் சங்கீதத்துக்கு தலையாட்டும். அந்த சங்கீதம் நம்ம பாரத தேசத்துக்கு சொந்தம். மழையில நனைஞ்சா இந்த உடம்பு நனையும், ஆனா இசைங்கிற மழையில நனைஞ்சா இந்த மனசே நனையும். உங்களுக்காக நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், இது போதும் அப்படின்னு சொல்லிடுவீங்களோங்கிற பயத்துல இமாலயத்துக்கே போயிட்டேன். இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? வேப்ப மரம் நமக்கு தான் சொந்தம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸ்ரீகிருஷ்ண பகவான் பிறந்தது துவாரகா நகரத்துல தாங்கிறத நாசாக்காரங்க சொன்னா தான் நாமளே நம்ப வேண்டியிருக்கு. சரிகம பதனிச உருவானது இந்த தேசத்துல இல்ல, அமெரிக்கால தான் எங்க சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல திரும்ப வந்திருக்கேன். கைத்தட்டல்கள் ரெண்டு வகை இருக்கு, நீங்களா விரும்பி கைத்தட்டுறது ஒண்ணு, நானா கேட்டு வாங்கிக்கிறது இன்னொன்று. நீங்க மனசு விரும்பி கைத்தட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன்.
கையிலே புயல் அடிக்கிறதே, அழகிய ஒரு அவஸ்தை என்றா அது நீதானே. எவ்வளவு நேரம் தாண்டா இப்படி சைட் அடிச்சுக்கிட்டே இருப்ப? பார்த்தோமா, பேசணுமா, நல்லா டீப்பா பழகணுமா, அப்படியே கட்டி விட்டுணும். கரெக்டா மச்சா, அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு நீ என்ன நாவமா போட்டி போட்டு இருக்கான்டா. சீக்கிரமா போய் லவ் சொல்றா. சொல்லட்டுமா? சொல்ல வைக்கட்டுமா. குட் மார்னிங் சித்து. குட் மார்னிங். என்னடி அனு, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே வயசாயிடும் போல இருக்கு. அவன் சொல்லலன்னா என்ன? நீ யாவது ஐ லவ் யூ சொல்லலாம்ல? சொல்லலாண்டி, ஆனா நான் முதல்ல சொன்னா என் ரேஞ்ச் இறங்கிடும். அவன் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிளே பண்ணலாம். என்ன நிஷா, நேற்று ஸ்ரீகாந்தோட காஃபி ஷாப்ல பார்த்தேன், அதுக்குள்ள ரகுவை கழட்டி விட்டியா? அவனுக்கே பொருடிச்சிருக்கும். எப்ப பார்த்தாலும் பீச்சு பார்க்குன்னு பர்ச காலி பண்ணல, தவிர மற்ற விஷயத்துக்கு எதுவும் வர மாட்டேங்கிறான். அவங்க மேட்டரை விடுறா, முதல்ல உன் விஷயத்துக்கு வா. என்ன கூட ஒரு பொண்ணு காதலிக்கிறான், அதை டைரக்டா சொல்ல மாட்டேன், ஆனா உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். சொல்லவா? என்ன காதலிக்கிற பொண்ணோட இடது கையில சின்னதா அழகா ஒரு மச்சம் இருக்கும். நேரில் எங்க வருவே? நாளைக்கு டான்ஸ் கிளாஸ்ல. நிஜமா வருவியா? கண்டிப்பா. ஓகே. பை. ஜெகன், சித்தார்த் வரலையா? வரலையே. ஃபோன் பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏ? அவங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ம், தேங்க்ஸ். பை. ஓகே, பை. நீ சொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நடந்துகிட்டே பேசலாமா? ஓகே. 4 வருஷமா எங்க போயிட்ட? 4 வருஷமா இங்க தான் இருக்கேன். எங்க இருக்க? இங்க சென்னையில தான். 4 வருஷம் கழிச்சு பாக்குறோம், நான் எப்படி இருக்கேன்னு நீ கேட்கவே இல்லையே.
முடியை கொஞ்சம் குறைச்சிருக்கே தவிர பேச்சை மட்டும் இன்னும் குறைக்கவே இல்லை. அப்புறம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. போது நிறுத்தியா, பேச்சை மட்டும் இல்லை, நீ கூட இன்னும் மாறல. அப்போ இன்னும் நான் மாறலங்கிற? அப்போ டான்ஸ் பைத்தியமா இருந்த, இப்போ பாட்டு பைத்தியமா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்க? டோன்ட் மைண்ட், சொல்லவே இல்லைல்ல. என் அண்ணாக்கு மியூசிக் கம்பெனி இருக்கு, கேவி சார் பாட்டு ஃபுல்லாக என் அண்ணா தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படியா? ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கேவி. நிஜமாவா? பா இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். ஓகே சார். இன்னைக்கு நைட் ப்ரோகிராம் ரொம்ப சூப்பரா இருந்தது. யூ ஆர் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம் சார். இவர் சித்தார்த், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களோட பெரிய ஃபேன். வணக்கம் சார். உனக்கு ஃப்ரெண்ட்னா எனக்கும் ஃப்ரெண்ட் தான். என் பாட்டுனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? கால் நினையாம கடலை கூட கடந்துடலாம், ஆனா உங்க பாட்டை கேட்காம வாழ்க்கையை கடக்க முடியாது. என்ன அருமையான வரிகள். இந்த வரிகளை நான் சின்ன வயசுல கச்சேரியில நிறைய பாடியிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சின்ன வயசுல பாடின பாட்டை எங்க அப்பா கோவில ரெக்கார்ட் பண்ணாரு, அதை நான் டெய்லி கேட்பேன். அன்னையில இருந்தே நான் உங்க தீவிர ரசிகனாயிட்டேன் சார். கேவி சார், பாத்தீங்களா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே உங்க ஃபேன்ஸ் தான். எல்லாம் தெய்வ சித்தம். ஏன் அந்த கால குரல நான் மறுபடியும் கேட்க முடியுமா? நாளைக்கு சித்தார்த் அந்த கேசட்டை நான் கண்டிப்பா கொண்டு வர சொல்றேன். ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கண்டிப்பா வரணும். ஷியோர் சார், வர. அனு, வா போலாம். பாய் சித்து. ஓகே பாய். இந்த நாலு வருஷமா எங்க போயிட்ட? இந்த நாலு வருஷமா எங்க போயிட்ட? இந்த நாலு வருஷமா எங்க போயிட்ட? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டிதான் குரு. என்னடா இவ்வளவு வேகமா வந்து உட்கார்ற? ஏதாவது பொண்ணுங்கன்னு கிடைச்சிருச்சா? நீங்க குடுக்கற சம்பளத்துக்கு பொண்டாட்டி தான் குறைச்சல். ஏன் சம்பளம் பத்தலையா? 2000 ரூபாய் தானே குடுக்கறீங்க? ஓஹோ, நீ செய்யற வேலைக்கும் உன் திறமைக்கும் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? ஒரு 3000ஆவது. 3000ஆ? இந்தா இதை வச்சுக்க, நான் சொல்ற கணக்கை கால்குலேட் பண்ண. ஒரு நாளைக்கு டிஃபன் டீக்கு 15 ரூபா, மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு 25 ரூபா, மறுபடியும் ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு 25. ஓகே, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 65. அத 30 நாளைக்கு கணக்கு பண்ணு. கூட்டிட்டேன். எவ்வளவு வந்தது? 1950 ரூபா. அப்பப்போ எக்ஸ்ட்ரா டீ சாப்பிடுவேன், நான் வச்சுட்டு போன ஃப்ரூட்ஸையும் சாப்பிடுவேன், நான் சாப்பிடணும்னு நினைக்கிற பஜ்ஜி போண்டா பிஸ்கட்டையும் சாப்பிடுவேன். இதெல்லாம் சேர்த்தா ஒரு 25 வரும்ல? நியாயம் தானே? ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 750 ரூபா. பழைய கணக்கோட கூட்டு சேர்த்துட்டேன். எவ்வளோ? 2700. முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கே? இன்னும் என்ன இருக்கே? இப்போ நீ இங்கேயே தங்கி இருக்க, நான் யூஸ் பண்ற பாத்ரூமே நீயும் யூஸ் பண்ற, அதுக்கு ஏதாவது போடணும்ல? ஆமா ஆமா. ஒரு 20 ரூபா போட்டுக்க. 30 × 20 எவ்வளவு சொல்லு? 600. மொத்தத்தையும் கூட்டு 3300. முடிஞ்சு போச்சு. இன்னும் முடியல? இன்னும் என்ன இருக்கு? இப்போ என்கிட்ட நீ வேலை செய்யற மிளகாலாம் நான் வித்துட்டு வர சொல்லுவேன், அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவேன். அங்க மார்க்கெட்ல சைட்ல கமிஷன் கிடைக்கும்ல? எவ்வளவு கிடைக்கும்? உங்க இஷ்டம். ஒரு 25 போடவா? நியாயம் தான். அது 30 நாளைக்கு போடு. 750. 750. மொத்தம் எவ்வளவு? 4050 ரூபா. நீ எவ்வளவு சம்பளம் எதிர்பார்த்த? 3000 ரூபா. இது மொத்தம் எவ்வளவு? 4050. அப்படின்னா நீ தான் எனக்கு 1050 ரூபா கொடுக்கணும். இப்ப சொல்லு, உனக்கு கல்யாணம் தேவையா? சாச்சா, எல்லாரும் வியாதி வந்துதான் சாவான், நான் உங்ககிட்ட வேலை செஞ்சே செத்துருவோம் போல இருக்கு. இல்ல, என்ன 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 கால்குலேட்டர் எடுத்து போய் அப்படியே விக்கலாம்னு பாக்குறிய? இத குப்பை பொறுக்கறவங்க கூட எடுக்க மாட்டான். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. யார் வந்திருக்காங்க என்னன்னு பார்க்காம ரைம்ஸ் பாடிட்டு இருக்க? செடிங்க எதிரில பாட்டு பண்ணா நல்லா வளரும்னு சொன்னாங்க, அதான் பண்ண. சரி, உனக்கு என்ன வேணும்? இந்த நர்சரி ஓனர். ஓனர் சித்தார்த். அவரு கூட உங்களுக்கு என்ன வேலை? என்ன, இந்த வயசு பொண்ணு எந்த வேலையா வந்திருப்பேன்னு வயசை தாண்டி போன நீ எதுக்கே தெரிஞ்சுக்கணும்? வேலைக்கார உன் வேலையை மட்டும் பாரு, எக்ஸ்ட்ரா எதுக்கு நீ பேசுற? ஓனர கூப்பிடு. கூப்பிடுறமா. அம்மா கஸ்தூரி. வரே. என்னப்பா கூப்பிட்டீங்க? இவங்களுக்கு நர்சரியோட ஓனரை பாக்கணுமா? அதான் சித்தார்த்தாவ. ஓனரை நீங்க எதுக்காகமா பாக்கணும்? அது பர்சனல், எல்லாம் சொல்லணுமா? இங்க வேலைக்காரங்க எல்லாரும் ரொம்ப ஓவரா பண்றீங்க. சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான்மா கேட்டு. எதுவும் சொல்லுனா கூப்பிட மாட்டீங்களா? அப்படி எல்லாம் இல்லம்மா. ஓனர் உங்களுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து தெரியும். போய் அவரை கூப்பிடுங்க.
வாங்க வாங்க காட்றேன். ஐயோ வரேன்ப்பா வரேம்மா. அம்மா நான் ராத்திரி வரல. ஹாய், இவர்தான் எங்க ஓனர். யார் ஓனர் நீ? இந்த பொண்ணு இப்படி தான் போ உன்ன கேட்டது. அனு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது என்னோட அண்ணி, அது எங்க மாமா. இந்த தோட்டம் இவங்களோட தான். இது எங்க அம்மா, இது என் அப்பா. சாரிங்க, ஏதோ தெரியாம. சாரியா? அந்த அளவுக்கு பேசிட்டாளா? கொஞ்சம் நஞ்சமா. சூறாவளி காத்து எரிமலையும் வெடிச்சா மாதிரி இருந்தது இவளோட பேச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா சுனாமியே வந்துரும். நான் வரேமா. நான் உனக்காக தான் வந்திருக்கேன். நீ எங்க போற? வரேங்க வரேங்க. அக்காவா? இந்த பொண்ணு போற ஸ்பீட பார்த்தா இந்த நர்சரிக்கல வீட்டுக்கே ஓனர் ஆயிடுவா. கேவி சார் எப்ப சென்னைக்கு வந்தாலும் இங்கதான் தங்குவாரு. இது ஒரு ஃபேன் அவருக்கு கொடுத்த கிஃப்ட். அட வந்துட்டியா? வா வா வா. வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். சார், இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாக? தனியாவா? இல்லையே. வா. இந்த வீட்லையும் கூட தியாகராஜர், அண்ணமாச்சாரியா, முத்துசாமி தீட்சிதர் இந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க. என் கூட மட்டும் இல்லை, இந்திய இசையை உண்மையாக விரும்புகிற எல்லார் கூடவும் இருக்காங்க. இந்த உலகத்தில் இசையை உண்மையாக நேசிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இவர் மோசார்ட். 3 வயசுலேயே பியானோ வாசிக்க ஆரம்பித்தவர். 5 வயசில் கம்போஸ் பண்ணார். டீனேஜில் 3 சிம்பனி பண்ணார். மிகப்பெரிய வித்வான்கள் கூட இவரை தெய்வமாக நினைக்கிறாங்க. இவர் ஒரு தடவை கம்போஸ் பண்ணார்னா அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இவர் யாருன்னு தெரியுமா? பல சிம்பனிகளை உருவாக்கின பீத்தோவன். இவருக்கு காது கேட்காது, ஆனால் உலக மக்கள் கேட்டு மகள நிறைய இசையை உருவாக்கினார். இவர் இறந்த நாளை யூரோப் முழுக்க துக்க நாளாக நினைச்சாங்க. இவர் சங்கீத உலகத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இப்படிப்பட்ட மகான்கள் இப்போ நம்ம கண்ணு முன்னால் இல்லை, ஆனால் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற இசை மூலமாக இன்னும் அவங்க நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இசை மேலே அவங்க வச்சிருந்த பாசம், இசை மேலே அவங்க வச்சிருந்த நேசம், இசை மேலே இருந்த காதல். காதலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களே, எங்கே யாரையும் காதலிக்கலையா? ஆ, குட் க்வெஸ்சன். உட்காருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு. இல்லை பரவாயில்ல சார். ஆட, நோ 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 நோ, முதல் தடவை வந்திருக்கீங்க, குடிச்சிட்டு தான் போகணும். உட்காருங்க. காதலை பற்றி கேட்டல சொல்கிறேன். காதலில் விழுந்த ஒரு பையன் தன் காதலியை பைக்கில் கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போகும்போது அவளோட கூந்தல் அவன் மேலே லேசாக சரியும். அதை முகந்து பார்த்து, நல்லா இருக்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு கேட்கணும். அதுக்கு அவள் ஒரு காஸ்ட்லியான ஷாம்பு பேரை சொல்லுவாள். அதை அவன் வாங்கி கொடுக்கணும். அவள் தலைக்கு வச்சிருக்கிற மல்லிப்பூலேருந்து அவள் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி அவளை சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் பாப்கார்ன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்குன்னு டாப் டு பாட்டம் எல்லாமே வந்தால் வாங்கி தரணும். இவ்வளவு பண்ணியும் 1 fine morning வீட்டில் வந்து பெல் அடிச்சு கல்யாண பத்திரிகையை நீட்டி, நாளைக்கு கல்யாணம், அடுத்த நாள் அமெரிக்காவுக்கு ஹஸ்பண்டோட ஹனிமூன் போறேன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? அண்ணமாச்சாரியா போட்டோவை வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி தாடியை வளர்த்துக்க வேண்டியதுதான். அதனால தான் நான் யாருக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லவும் இல்லை, அப்படி யாரும் சொல்ற மாதிரி நடந்துக்கவும் இல்லை. 1 minute. ஓகே சார். அப்பா ஒரு ஞாபகமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சித்தார்த், இது எனக்கு பெரிய பொக்கிஷம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எப்பவுமே உங்க பாட்டை கேட்கிற அதிர்ஷ்டம் தான் எனக்கு. அது போதும் சார். இல்லை, உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசை கொடுத்தே ஆகணும். அதை நீ ஏத்துக்கணும்.
என் சந்தோஷத்துக்காக. பரிசு தர போறீங்களா? ஆமா, என்னோட நட்பு. குரு, டேய் வாடா. நான் வரமாட்டேன். அங்கேயே நிக்காதடா, இறங்குடா. நான் இறங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு நீங்க கரெக்டா சொல்ற வரைக்கும் செத்தாலும் இறங்க மாட்டேன். சரி, செத்து போ. என்னங்க நீங்க, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? இறக்கமா? சரி, நீ தான் போய் அவங்கிட்ட அந்த இறக்கத்தை காட்டேன். காட்டுறங்க, பாருங்க, காட்டுறத காட்டு காட்டு. தம்பி நில்லுப்பா. ஏய் கிட்ட வராத, வந்தா குதிச்சிருவேன். தம்பி அப்படி பண்ணிடாத, குதிக்காத. ஏய் வராதன்னு சொல்றல, வந்தா குதிச்சு செத்துருவேன். அதுக்கு இல்லப்பா, எதுக்காக சாகணும்னு நினைக்கிற? என்ன, டிவி ரிப்போர்ட்டரா? இல்ல, பிரஸ் ரிப்போர்ட்டரா? இல்ல, போலீஸா? இல்ல. அப்புறம் உன்கிட்ட ஏன் சொல்லணும்? நான் குதிச்சு சாகத்தான் போறேன். ஒருவேளை நீ குதிச்சும் பழிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த கயிறை எடுத்து தூக்கு போட்டு செத்துருவேன். அப்போ நீ சாகலனா? விஷத்தை குடிச்சு செத்துருவேன். அப்போ நீ சாகலன்னு வச்சுக்க, இந்த கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன். உனக்கு ஒருவேளை ஆயுசு கெட்டியா இருந்து அப்போ நீ சாகலனா, நீ என்ன பண்ணுவ? பாம் வெடிச்சு செத்துருவேன். இங்கதான் பாம் இல்லையே. இருக்க, எங்க? அது மேலதானே உட்காந்துருக்க. எந்திரிக்காத, எந்திரிச்சா வெடிச்சிரும். இவர்தான் ஏசிபி சித்தார்த். ஆத்தூர் வழிபறி கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கிற ஆபீசர் சேதுவை தேடிட்டு இருக்காங்க. இவனை எங்கேயாவது தனியா பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. பார்த்த உடனே ஃபோன் வச்சிருக்கேன். ஏய், என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரொமான்ஸ் பண்றதுக்காகவா? உன்னோட டேஸ்ட் சூப்பர். நான் அதுக்காக வரல. பின்ன எதுக்கு? இது வரைக்கும் ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லவே இல்லை. நீ இந்த தபாவோட ஓனரா, சூப்பர்வைசரா, வாட்ச்மேனா? சரி பரவாயில்ல, விட, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அனு, ஒன் மினிட். Let's go. Hey, irritate பண்ணாத. KV சார் வீட்டுக்கு வர சொன்னா வந்த. அதோட முடிஞ்சது. இங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. ஏய் சிதா. நோ. ஒரே டவுட். நோ. ஒரே டவுட். நோ. ஓ. ஹலோ, வெல்கம் வெல்கம் சார். I am Raju, manager of this resort. May I help you sir? No, thank you. Bye. அதுக்கல்ல சார், இட்ஸ் மை ரிக்வெஸ்ட். முதல்ல முதல்ல எங்க ரிசார்ட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை ரெஸ்பான்சிபிளா பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. I can take care of myself. Okay sir. சிதா, எனக்கு ஒரு சின்ன டவுட். நீ இன்னும் கிளம்பலையா? என் டவுட்டை கிளியர் பண்ண நான் போயிடுறேன். நான் பட கேடு இருக்கு, நீ போறிய. என்ன சொல்ல? எனக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்? உன் வீட்டுல கொசு தொல்ல இருக்கும். டாட்டா ஐஸ் வச்சுக்கோ. என் ஹார்ட் நார்மலாவே துடிக்க மாட்டேங்குது. ஹை பிபியா இருக்கும். முதல்ல போய் செக்அப் பண்ணிக்க. சாப்பாட்டை குறை. டோன்ட் மைண்ட், நீ எனக்காக இங்க வரலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்காக வந்திருக்க? சார், கூலிங் கிளாஸ், சார், கூலிங் கிளாஸ். லோக்கல் கிடையாது, ஆல் இம்போர்ட்டட். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாங்களே இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீ வேற போயா? அனு, இந்த கிளாஸ் போட்டுக்கோ. உனக்கு எப்படி இருக்கு? வேண்டாம், கண்ணாடி வாங்கறதுக்காக வந்தியா? இங்க எனக்கு பிடிக்கல. வேண்டாயா? நாலு வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விட்டுட்டு நீ வேற ஒரு புண்ணோட சுத்துறியா? அவ என்ன விட அழகா இல்ல? என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? அவளோட கமிட் ஆயிட்டியா? அவளும் உன்னோட கமிட் ஆயிட்டாளா? ரெண்டு பேரும் கமிட் ஆயிட்டீங்களா? ஹலோ சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? கமிட்மென்ட்ஸ் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கா? சொல்லு சித்தார்த். ஓகே சார். சொல்லு சித்தார்த், இல்லனா நீ சொன்ன மாதிரி நெகிவா பேபி வந்து செத்து போயிடுவேன். அவ என்ன பார்த்துட்டாளா? ஏன் அவளை பார்த்து இவ்வளவு பயப்படுற நீ? சித்தார்த், நீ கிட்ட தான் பேசிட்டு இருக்க. ஹலோ, நான் நரசிம்மா பேசுறேன்னா. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? அவன் ஏன் உன்ன ஃபாலோ பண்றான்? நீ ஏன் ஒளிஞ்சுக்கிற? உன் பிசினஸ் ஸ்மக்லிங்கா? ஏய், ஹலோ, ஏசிபி சித்தார்த் பேசுறேன். பிரபுட்ட கனெக்ட் பண்ணுங்க. பிரபு சார், நான் இங்க பஞ்சாபி ராவல்ல இருக்கேன். நம்ம டீம் கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க, குயிக். ஓகே, எதுக்கு சிரிக்கிற? ஏசிபி சொன்னியே. ஆமா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச். ஓகே, நீ அசிஸ்டன்ட் கமிஷனர்னா நான் இந்த நாட்டோட மகாராணியா? அவன் பெங்களாடன் பையனா? அவன் எதுக்கு உன ஃபாலோ பண்ணும்? கொஞ்சம் சைலண்டா இரு. அவன் கிட்ட கேக்குறேன். சரி, நான் நீ சொன்ன மாதிரி செஞ்சிரேன். மிஸ்டர், எதுக்கு அவரை ஃபாலோ பண்ற? சிதா,
ஏசிபியா, இது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேனே. வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? கையை எப்படி நீட்டு?
அந்த இன்னொரு கைய பாக்கெட்ல வச்சு அதுல இருக்கிற பணத்தை எடுத்து இங்க வை. அதங்க வெச்சிட்டேன். இப்ப இந்த பணத்தை ஏன் பாக்கெட்ல வை? சரி அதைய வெச்சிட்டு நல்லா உள்ள வை. இன்னைக்கு உன்னோட ரெண்டு பொருள் காணாம போயிருக்குமே. கைய பாரு. ஐயோப்பா என் மோதிரத்தை காணுமே. சொன்னல ரெண்டு பொருள் போயிருக்கோன்னு. டைட்னா உருவுனாலும் தொலையாது. அப்படியா? இப்ப மேட்டருக்கு வரலாம். நீ வெளியூர்ல இருந்து வந்திருக்க. உனக்கு பொண்டாட்டி மேல டவுட் என்னோட குரு வந்துட்டாரு. பார்த்தாலே தெரியல. அப்ப நம்ம ஏமாந்துட்டுவோமோ? நாலு போடுங்கடா, தானா சொல்லுவான். சொல்ற, சொல்லு. யாருக்கு போன் பண்ண சொல்டா? வாய திறக்க போறியா இல்லையா? சொல்ற, சொல்டா. யாரு அவங்க அனுப்பிச்சது? ஏய் சொல்டா, யாருக்கடா போன் பண்ண? சொல்லு சொல்டா. ஏய் ஏய், யாரோ குத்திட்டாண்டா. அந்த பைக்கை நிறுத்துங்க. கண்ட்ரோல் ரூம் அண்ணா சாலை சிக்னல் ஒயிட் கேமரா ஒருத்தர் தப்பிச்சு போறான். உடனே அவனை சேஸ் பண்ணுங்க. எல்லா பைக்ஸும் செக் பண்ணுங்க. என்ன பிரபு, இது இத்தனை பேர் இருந்து இவன் ஒருத்தனை காப்பாற்ற முடியல. இந்த கேஸ் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல? இந்த கேஸ்ல இருக்க ஒரே விட்னஸ் இவன் தான் சார். இல்ல, டோன்ட் கிவ் ப்ளடி எக்ஸ்கியூசஸ். அந்த ஏரியால டியூட்டில இருந்தது யாரு? நான் தான் சார். அந்த பைக்ல வந்தவன பாத்தீங்களா? இல்ல சார், நான் சார்ஜர் எழுதிட்டு. என்ன எழுதிருப்பீங்கன்னு தெரியும். நீங்க தான ஸ்பாட்ல இருந்தீங்க? ஆமா சார். எங்க போயிருந்தீங்க? ஒரு நிமிஷம் பான் வாங்கலான்னு போயிருந்தேன் சார். ஒரு நிமிஷம்? அந்த ஒரு நிமிஷத்துல என்ன நடந்திருக்கு? அந்த ஒரு நிமிஷத்துல இவனை கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நிமிஷத்துல கொலை பண்ணவன் தப்பிச்சு போயிருக்கான். இப்ப ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண போறோம் தெரியுமா? உனக்கு சஸ்பென்ஷன். ரவி சார், for the past 2 hours I want incoming and outgoing details of this number. Get it fast. இதாண்டா உலகம். இங்க ஆளை பார்த்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவனோட பாஷை, ஜாதி, மதம், குலம், இதுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட ஆளாளுக்கு ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என் மூலமா ஒரு தீவிரவாதி தப்பிச்சு போயிட்டான்னு என்னை டிமோட் பண்ணி உனக்கு காவலா போட்டிருக்காங்க. ஏன்னா நான் முஸ்லீம். இப்ப ஏசிபி சார் அரெஸ்ட் பண்ண ரவுடியையும் கொலை பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஏசிபி சாரோட போஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன, அவர் ஹிந்து, பெரிய ஃபேமிலியில இருந்து வந்திருக்காரு, அதுலயும் ஐபிஎஸ் ஆபீசர். அவர் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க போறாங்க? என் கூட வா. என்னவோ பெரிய ஃபேமிலின்னு சொன்னீங்க. இதான் என்னோட பெரிய ஃபேமிலி. என் அப்பா, என் அம்மா. நான் எதுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணன் இவரை கேளு. நீ கேட்டாலும் சொல்ற நிலைமையில் அவர் இல்லை. அவருக்கு ஒன்று 90 வயசு ஆகுது. 55 வயசு தான் ஆகுது. ஹி இஸ் ஜஸ்ட் 55 இயர்ஸ் ஓல்ட். இவருக்கு தானா இப்படி ஆகலை? இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவர் எங்க மாமா. எங்களுக்காக இவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காரு. அண்ணே, இவங்க என்னோட அண்ணி. 27 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல எப்படி விதவையானாங்கன்னு இவங்களே கேளு. சொல்லுவாங்க எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி அல்பாயுஸ்ல செத்து போகல.
இல்ல கேன்சர் ஹார்ட் அட்டாக் வந்து சாகல, கொன்னுட்டாங்க. ரவுடிங்களால இல்ல, மதவெறி பிடிச்ச அயோக்கியனுங்களால. எங்க அப்பா இந்த நிலைமைக்கு வரத்துக்கும் எங்க அண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கும் காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? மார்க்கெட்ல பாம்ப் பிளாஸ்ட் பண்ணவங்களை அடையாளம் காட்ட முடியும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அவர் கையில ஸ்வஸ்திக் அடையாளம் இருக்குன்றீங்க, அப்படித்தானே? இந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம கோர்ட்டுக்கு வந்து சொல்வீங்களா? கண்டிப்பா. ஓகே, ரைட்டர் கிட்ட உங்க போன் நம்பர் அட்ரஸ் சொல்லுங்க, எழுதி வாங்கிக்க. நான் எழுதி வாங்கிக்கிறையா? நீ வாங்க சார், வாங்க. ஒவ்வொருத்தரும் பழி வாங்கறதுக்கு கிளம்பிட்டா இந்த உலகம் தாங்காது. எதையுமே நிதானமா யோசிக்கணும். அன்னைக்கு நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிருந்தா எனக்கு ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்க முடியாது. எனக்கு ஐஏஎஸ் சீட்டு கிடைச்சது. நான் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு ஊர்ல போய் கலெக்டரா கால் அடிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச இந்த ஐபிஎஸ் போஸ்ட்டுக்கு நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? பழி வாங்குறதுக்காக இல்ல, என் குடும்பத்தை இந்த நிலம்பி கொண்டு வந்தவங்களோட முகத்தை கூட நான் பாக்கல. ஆனா இப்போ ஒவ்வொரு கிரிமினல்ஸோட முகமும் எனக்கு தெரியும். அவனுங்க எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீ மனசு மாறணுங்கிறதுக்காகவும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவும் நான் சொல்லல. இது ஏன் ஒருத்தன் பிரச்சனை இல்ல, இந்த நாட்டோட பிரச்சனை. இது என்னோட நாடு இல்லையா? நோ, இட் டசன்ட் லுக் லைக். நீ அப்படி நினைச்சிருந்தா உன் வேலையில இருந்து உன்னை இறக்கிட்டாங்கிற கோபத்துல நீ டிபார்ட்மெண்ட்ட கேவலமா பேசிருக்க மாட்டேன். மனுஷங்க கூட பேசுறத விட நாய் கூட பேசுறதான் பெருசு நினைச்சிருக்க மாட்டேன். இந்த நாட்டை என் சொந்த வீடா பாக்குறேன். இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக எனக்கு எவனோட உதவியும் தேவையில்லை. மிஸ்டர் கரீம், போலீஸ்காரங்க எதிரியே தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த கேஸ நானே டீல் பண்ணிக்கிறேன். எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. யூ மே கோ நவ். அதனாலதான் அந்த வீராசாமி சாதாரணமானவன் இல்ல. சரக்கு சீக்கிரம் அனுப்பலன்னா
நம்ம புல்லட்ஸ் லோட் பண்ணி நம்மளே ஷூட் பண்ணிடுவோம். ஏயா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன அனுப்பி வைப்போம்? இந்த வீராசாமிக்கும் நமக்கும் நடுவில் வேற ஒருத்தன் இருக்கான்ல, எல்லா விஷயத்தையும் அவன் பார்த்துப்பான். நீங்க போய் துப்பாக்கியை பாருங்க. செது அண்ணா, உன் ராசிக்காக நானே தயார் பண்ணது. இதை உன் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வச்சு ஒரு 10-15 நிமிஷம் டெய்லி தியானம் பண்ணு. உங்ககிட்ட இருக்க முன்கோபெல்லாம் பறந்து போயிட்டியா? இதனால ஏதாவது செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் அடியில் வந்துகிட்டு இருக்கியா? வந்தா என்ன ஆகும்? உங்கள ஒருத்தர் புட்டுப்பீங்க அண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்க. ஒருவேளை இது எங்காவது தொலைஞ்சிட்டா? நீங்க போயிடுவீங்க. வரண்ணா. இங்க வா ராஜா. சொல்லுங்க. இப்போ அவங்க கிட்ட பிசினஸ் விஷயமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தியில நீ எதுக்காக மணியாட்டிக்கிட்டு இருக்க? இப்போ நீங்க ஜாதகம் பாக்குறீங்க, ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறேனா? மிளகாய் வியாபாரம் பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேனா? மிளகாய் மூட்டையில துப்பாக்கி வச்சு விக்கிறீங்க, ஏன் விக்கிறீங்கன்னு கேக்குறேனா? அப்புறம் ஏன் என்ன கேக்குறீங்க? டேய் முதலாளி, நானா நீயா? இது கூட தெரியாதா? கேவலம். ஹலோ, யாருங்க சார்? நான் ரவி பேசுறேன். ஒரு தப்பு நடந்து போச்சு சார். டிராபிக்ல நம்ம கொண்ண ஆளோட செல்போன் போலீஸ்ல கிடைச்சிருச்சு சார். இப்போ என்ன பண்றது சார்? இது பார், அந்த செல்லுல என்ன மெசேஜ் வந்திருக்குனே தெரியல. இன்னைக்கு ராத்திரி சரக்கெல்லாம் வருது, ஜாக்கிரதையா இருங்க சார். அவன் கொடுத்த மெசேஜை நம்பி இவ்வளோ நேரம் அந்த குளிர்லேயே இருக்கும். விடியற நேரம் ஆச்சு, கிளம்பலாம் சார். சிவராத்திரிக்கு என்ன கிடைக்கும்? கண் முழிக்கிறேன். புண்ணியத்துக்காக இப்போ கண் முழிச்சுனா உனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கும். அப்போது வெயிட் பண்ணலாம் சார். ஏய், லவ் பண்ணலாம் நடிக்கதா சொன்னோம், லவ்வே பண்ண சொல்லலை. லவ் பண்றதுக்கு இங்க எங்கடா பொண்ணு இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன். சார், பைக்ல யாரோ ஒருத்தன் உள்ள வரான். நாய் மோப்பம் பிடிக்கத்தான் வந்திருக்கு, வேற எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. சார், அவன் போகிறான் சார். சார் போயிட்டான். மெதுவாக பேசு. சார், அவன் வந்துட்டான் சார். தெரியும். வாக்கி டாக்கில அப்படி கத்தாத. ஓகே, சாரி. சார், செய்து வந்துட்டான். ஏய், உனக்கு வாக்கி டாக்கில மைக் கொடுத்துருக்கணும். ஓ சாரி. நமஸ்தே பாய். ஆ, உட்காருங்க. சார், சேதுவை ஷூட் பண்ணிட்டுமா? நோ, அவன் எனக்கு உயிரோட வேணும். ரைட் சார். இந்த சந்தர்ப்பம் திரும்பவும் கிடைக்காது. இதை நழுவு விட்டுறவன் பார்த்துக்கோங்க. சரக்கு வந்துருச்சு. இந்த லோடு வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். செக்யூரிட்டி ரொம்ப பலமா இருக்கு, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை பார்ப்பா, இந்த வாட்டி சரக்கு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. யார் கையிலையாவது மாட்டினோம், அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் அவர் சும்மா விட மாட்டார். நீங்கள் இருக்கும்போது என்னென்ன கவலை? இவ்வளோ சரக்கையும் யார் கண்ணிலையும் படாமல் இங்கே பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே. இவ்வளோ சரக்கையும் அந்த வீராசாமி பார்த்தா நம்ம இங்கே விழுந்துருவான். உன்னை வந்து நான் என்னை பார்க்க சொன்னேன், ஏன் வரல? யாருனே? நான் யாருன்னு தெரியலையா? ஏசிபி சித்தார்த், கிரைம் பிரான்ச். மூவ்.
சொல்லி ஹெல்ப் பண்றவன் ஃப்ரெண்டு, சொல்லாம ஹெல்ப் பண்றவன் போலீஸ். எனக்கு எல்லாம் தெரியும். தோல்விக்கு பயந்து தன்னுடைய காதலியை கூட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போய் தன் காதலியை சுட்டு தானும் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட வந்தான் ஹிட்லர். அதே மாதிரி தோல்வியை சந்திக்கிற தைரியம் தனக்கு இல்லாததால மாவீரன் நெப்போலியனும் தோல்விக்கு பயந்து செத்தார். தங்கிட்டு இருந்த பயங்கர ஆயுதங்களை வச்சு இந்த உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருந்த சதாம் ஹுசைன் கைதியா தினந்தனம் செத்தார். இவங்க யாரையும் விட நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இவங்க எல்லாரையும் விட நான் ஒன்றும் அறிவாளியும் இல்லை. ஆனால் இவங்க எல்லாரையும் விட நான் எச்சரிக்கையானவன். என் பேரு கேவின்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர காதர் வலி யாருக்கும் தெரியாம எச்சரிக்கையா இருந்திருக்க. நான் குரல் எடுத்தா ஆறா இசை பொழி, கத்தி எடுத்தா ஒருத்தன் தலை விழும். அவர் இறந்துட்டார் சார். ஆனா என் கோவம் இன்னும் ஆறலடா. என் கோவம் இன்னும் ஆறல. மிரக்கு சன்னையும் குரு, எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நிறைய தடவை சொல்லிட்டீங்க, டென்ஷனா இருக்குங்க. ஆகணும்னு ஒரு வாட்டி சொல்லுங்களேன். உனக்கு கல்யாணம் ஆகணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அழகான பொண்டாட்டி வந்தா பிரயோஜனமா இருக்கும். யாருக்கு? உனக்குடா. அதானே பார்த்தேன். டேய், நீ பாக்குறதுக்கு சுமாரா இருந்தாலும் உன் குரல் ரொம்ப சூப்பரா இருக்குடா. நீ பாட்டு பண்ணா டிஎம்எஸ், எஸ்பிபி, ஜேசுதாஸ், அவங்க மட்டும் இல்ல உதித் நாராயணனும் வரான். ஆமா, தமிழ் கொல்லும் போது. அந்த பொப்பளை உனக்காக நிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா குரு. அப்ப போய் காட்டு. நல்லா இருக்க. நான் காட்ட சொன்னதே உன்னுடைய குரலை போய் பாடி அசத்திரு. கலக்கிடுறேன்.
அடிராக்கம்மா கைய தட்டு, புதுராகத்தில் நெட்டு கட்டு, அடிரா கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு, இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது, இந்த ஏரியால ஈவ் டீசிங் அதிகமா இருக்குன்னு ஒரு வாரமா ரைடு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ மாட்டேன்னு தெரியாம விட்டுருக்கா குரு. என்னையா? உங்களை தான். தப்பப்பா, யாரு என்னன்னு தெரியாம எல்லாரையும் குருனு கூப்பிடாதா? ஓ மை காட், பாம்ஸ், ஆர்டிஎக்ஸ், ஜெலட்டின் 6, டைமர் பாம், காட்டன் புல்லட்ஸ், டபுள் பேரல் ஷார்ட் கன்ஸ், பம்ப் ஆக்ஷன் கன்ஸ், ரிவால்வர்ஸ், பிஸ்டல்ஸ், மெஷின் கன்ஸ், AK-47. என்னையா இது? எதுக்காக இவ்வளவு வெப்பன்ஸ் வாருக்கா போறீங்க? நம்ம எதிரிங்க ரொம்ப தெளிவானவங்க சார். நம்மளை எதிர்க்க மனுஷங்களை விட ஆயுதங்களை தான் யூஸ் பண்றாங்க. பார்டர்ல யுத்தம் செய்யாம இங்க லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த முறை எவனாவது கிடைச்சானா உயிரோட பிடிக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இமிடியட்டா ஷூட் பண்ணுங்க. எஸ் சார். எனிவே, வெரி குட் வர்க். தேங்க் யூ சார். சித்தார்த்துக்கு எப்படி இருக்கு? ஃபைன் சார். சார், நீங்க கிரிக்கெட் ஆடுவீங்களா? ஆமா. அப்படின்னா நீங்க கண்டிப்பா பேட்ஸ்மேனா தான் இருக்கணும். ஆமா. உங்களை ஷூட் பண்ணவன் ஸ்பின்னரா இருந்திருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் லெக் பிரேக் பண்ணியிருக்கான் சார். நீங்கள் நல்ல வேலை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. சரி சார், ஐ எம் லிவிங். இது ஹிந்து கையாச்சே கரீம், பரவாயில்லையா? கமான் சார். கரீம், நீங்கள் கரெக்டாக 11 மணிக்கு வந்து. ஹாய். என்ன, ஹாஸ்பிட்டலில் கூட இன்வெஸ்டிகேஷனா? கரீம், அனு மை கிளாஸ்மேட். அனு இஸ் கரீம். ஃபியூச்சரில் ஹவுஸ் மட்டும் கூட கொஞ்சம் விட்டா நீ ரொம்ப ஓவரா பேசுவ. நீங்க கிளம்புங்க கரீம், கரெக்டா 11 மணிக்கு வந்து. ஓகே சார், பாய். அப்பா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஹாயா உங்ககிட்ட பேசிட்டே இருக்கலாம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஷர்ட் நல்லா இருக்கு, பேண்ட் போட மறந்துட்டியா? உனக்கு டேஸ்டே இல்ல, பியூர் வெஜிடேரியன் ஆயிட்ட. இந்த ஹாஸ்பிடல் ரொம்ப டல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கட்டுமே இத போட்டுட்டு வந்தேன். This is for you. Thank you. எப்படி இருக்கு? ஏய், என்ன அப்படி தட்ற? உங்க வீட்டு டோர் அது ரொம்ப வலிக்குதா? உனக்கு வலி தெரியாம இருக்க ஒரு மருந்து கொடுக்கவா? மருந்தா? வெட்டு 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 நெஞ்சு குழி பிடிக்குதே, கொடிய போல
சொல்றேன்ல இந்த பக்கம் மாமா. பரவாயில்ல ஆண்டி, எனக்கு இங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. என்ன இவ்வளவு வெக்கப்படுற? அன்னைக்கு நாம பார்த்த பொண்ணா இவ? வெக்கப்படாம வாமா. நீங்க வந்திருக்கீங்க என்ன நடிக்கிறாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி சித்தப்பாவுக்கு கிஸ் கொடுத்தாங்க. ஆ ஆ ஆ, இது வரைக்கும் ஈமெயில்ல தான் பேசினோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா மூஞ்ச நேர்ல பாத்துக்கிறேன். நான் கூட தான். புல்லட் இல்லனா இது என்னது? வெறும் வெத்து துப்பாக்கி. புல்லட் சப்ளை பண்ணி 6 மாசம் ஆச்சு. இத வச்சு நான் மூஞ்ச சுருட்டிக்குவா? அதானே, அத என்ன பண்றதே? ஏரியாக்கு ஒருத்தன பாதுகாப்பா வச்சுங்க, என்ன பிரயோஜனம்? உன் ஆளுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் குத்துட்டானுங்க. கரெக்டே. ரெண்டு தடவை அனுபவப்பட்டிருக்கல, இன்னும் புத்தி வரல. இதாங்க என் வீக்னஸ், கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மூடுறா வீரசாமி. எப்படி அப்பள போயிட்ட பத்தியா நீ போறிய? வீரசாமிக்கு நீச்சல் தெரியாது. தெரியும். நம்ம சரக்க பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான் சார். இது தெரியாது. ஏ பாஷா, டூப போடு. எனக்கு உபயோகப்படும்னா பாம்ப கூட என் பாக்கெட்ல போட்டுப்பேன். என்னடா பயந்துட்டியா? ஃபர்ஸ்ட் டைம் உன் ஃபேஸ் தான் பார்த்தேன்னு நினைச்சேன். சாவ கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏய் வீராசாமி, அவர் இருக்கும்போது அவர் மட்டும்தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசினா சமுத்திரத்துல சமாதியாக வேண்டியதுதான், அதுவும் இந்த ராமேஸ்வரத்துல. கரெக்ட், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்.
ஏங்க கேட்றீங்க? போய் குடிச்சிட்டு வா. அப்படியா? கரெக்ட். ரொம்ப ஓவரா பேசுறாங்க, இனிமே பேச மாட்டேன். பாஷா சார், நம்ம வெப்பன்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா அந்த ஏசிபி இன்னும் கொஞ்சம் மிரட்டணும். ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி. உங்களால் எங்கள் பிஸ்னஸ்லாம் பாதிக்கப்படுது. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். மொத்தமாக கொடுக்கணுன்னாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணுன்னாலும் சரி, உங்கள் இஷ்டம். நீங்கள் மாதத்துக்கு 4-5 லட்சம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை, நான் சின்சியராக தான் இருப்பேன்னு சொன்னால், இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்க, நாளைக்கு சுடுகாட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பேன். புரிஞ்சுதா? கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பாருங்க, இன்னும் கூட கம்மி பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ ஆயி சார், கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இப்போ முஷ். இல்லை, முஷ் கொஞ்சம் கீழே இருக்கு, கீழே கீழே, ரைட்டா? எஸ், திஸ் இஸ் த காய். இவனோட ஃபோட்டோ உடனே பிரிண்ட் அவுட் எடுங்க. இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. இவனை எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். பழைய ரெக்கார்டில் இவனை பற்றி டீட்டெயில் இருக்கான்னு பாருங்கள். ஓகே சார். அண்ட் ஒன் திங் சார், உங்கள் ஃபோட்டோ மெமரிக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். மெமரி? 4 வருஷமாக இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நானே அவன் மெமரிக்கு இன்னும் வரல. கரீம், நீங்கள் போங்க சார். ஒரு வாட்டி அந்த தாபா கிட்ட நடந்ததை ஞாபகப்படுத்தி பாருங்கள் சார். ஏதாவது க்ளூ கிடைக்கும். க்ளூ? பை சார். நான் எவ்வளோ க்ளூ கொடுத்தாலும் ஏ மேட்டர் மட்டும் டிசைட் பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு ஐயோ, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. முகத்தை பார்க்கணும், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், சாரி வாங்கணும். ஐயோ, இவ்வளோ அவசரப்பட்டா எப்படி? கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இங்கே தானே எங்கேயாவது நடந்துட்டு? இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? இங்கே தான். அனு, எப்படி வா? அன்னைக்கு அந்த சேதுவை நான் இப்படி பிடிச்சி எழுப்பேன். பிடிச்சி எடுத்து கொஞ்ச நேரம் சேது மாதிரி நடி. நீ கையை பிடிச்சப்பவே நான் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவனை இப்படி பிடிச்சி இப்படி எழுக்க. இப்படி இல்ல, இப்படி. இவ்வளவு லூசா பிடிச்சதுனாலதான் அவனுக்கு ஓடி போயிட்டான். இப்படிதான் அழுத்தி பிடிச்சேன். பிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கீழே விழுந்தோம். இப்படியா? இப்படி திருப்பி அவனை இப்படி சாச்சேன். திரும்பவும் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோம், ஆனா நான் அவனை விடல. விடாத, கட்டியா புடிச்சுக்கோ. அப்போ சடனா யாரோ ஒருத்த வந்து என்ன பின்னாடி இழுத்தான். நான் திரும்பவும் அவன் கழுத்தை புடிச்சு அவன் கூட சாரி. அப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து விழுந்தது. எஸ், என்னது இதுவா?
ஆத்தூர் சேதுவோட ஜாதகம். இதுல இதை எழுதினவன் பேர் கூட இருக்கு. நம்ம ரெண்டு பேர் கூட அங்கேயே ஜாதகம் பார்க்கலாமா? சண்முகநாதன், ராமேஸ்வரன். அண்ணே நான் போயிட்டு வரேன். சித்து காஃபி குடிச்சிட்டு போப்பா. இல்ல அண்ணே டைம் ஆயிடுச்சு. டிஃபன் தான் சாப்பிடல, கொஞ்சம் காஃபி அது குடிச்சிட்டு போயேன்பா. ஏய் நல்ல காஃபிக்காக எதமனாலும் தியாகம் பண்ணலாம், ஆனா காஃபிய தியாகம் பண்ண கூடாது. ஐயோ அனி அனு ஃபோன் பண்றா, இத தொலை தாங்க முடியாது. நீங்க பேசுங்க ப்ளீஸ். அனி ப்ளீஸ் அனி எதாவது சொல்லி சமாளிங்களா ப்ளீஸ். அனி ப்ளீஸ் எதாவது பேசுங்க. ஹலோ அக்கா, நானு சித்தார்த் இருக்காரா? சித்தார்த் வீட்ல இல்லையம்மா. இந்த போன் சித்தது தானே? வீட்டுல மறந்துட்டு போயிட்டாமா? நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அக்கா போன் சித்தப்பா கிட்ட கொடுங்க. சித்தப்பா கிட்ட கொடுக்க சொல்றா. சித்தப்பா என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஹலோ, வீட்டுல இல்லம்மா. என்னமோ அவனும் அவன் வேலையும், அவன் வீட்லயே இருக்கிறது இல்லம்மா. காலையில கூட டிஃபன் சாப்பிடாம வேலை வேலைன்னு ஓடிட்டான். அந்த டிஃபனை இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேன். எது வேணாலும் வேஸ்ட் ஆகலாமா, ஆனா டிஃபன் வேஸ்ட் ஆக கூடாது. என்ன சொல்ற? ஆமா ஆமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போனை மட்டும் பாபு கிட்ட கொடுங்க. பேசுறா. ஹலோ ஆன்டி, நான் எப்பயும் உண்மைதான் பேசுவேன். பத்ருபா நோட்டு மேல சத்தியமணி சொல்றேன். அவர் எங்க போனாருனே தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. பாய் ஆன்டி. ஓகே பாய். எப்படி ஆக்டிங்? இதே ஆக்டிங் ஸ்கூல்ல பண்ணு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். சித்துப்பா இது ஓவர் ஆக்டிங். இதுக்கு முன்னாடி பண்ணுங்க, அது சூப்பர் ஆக்டிங். அதே மாதிரி பண்ணு, உனக்கு ஆஸ்கார் அவார்டே கிடைக்கும். நீங்க மட்டும் வாழ்க்கையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பொய்க்கு துணையா தம்பி இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா அக்கா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, அண்ணன் பையன் இருக்கான். என்ன ஃபேமிலி இது? மத்தவங்களை எல்லாம் லஞ்சம் வாங்க கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இங்க நீங்க இவ்வளவு ஓபனா பொய் சொல்றீங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க, அப்படின்னு என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் கொஞ்சம் ஓவரா பேசுவேன், ஏன் சித்தப்பா கூட ஓவரா சாப்பிடறாரு. நான் ஒன்னும் உன் டைம வேஸ்ட் பண்றதுக்காக வரல. நீ ராமேஸ்வரம் போறியே, அண்ணன் இந்த லெட்டர் கேவி சார பார்த்து கொடுக்க சொன்னாரு. கேவி சார் ராமேஸ்வரத்துல இருக்காரு? ராமேஸ்வரத்துல தான் இருக்காரு, அதான் அவரோட சொந்த ஊரு. நான் கூட உன்னோட வரணும்னு நினைச்சேன், டிக்கெட் கூட ட்ரை பண்ணேன், ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. வேணாம் வேணாம், என் வாழ்க்கையே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இது கூட கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நீயாவது கன்ஃபார்ம் பண்ணியா? நான் செட்டில் ஆயிடுவேன்ல. ஓகே சித்தி. சித்தியா 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 சொல்லு. எங்களுக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். அது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாண பிராப்தமே கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு எப்படி சொல்றீங்க? பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னதால தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். அந்த சண்முகநாதன் எங்க ஜாதகத்தை பார்த்துட்டு 7 ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமையாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? அவ எத்தனை வருஷமா ஜாதகம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 5 வருஷம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அவன் பண்ற தொழிலே வேற. மிளகா மூட்டைக்குள்ள துப்பாக்கிய ஒளிச்சு வச்சு வியாபாரம் பண்றவன் ஊர்ல பேசிக்கிறாங்க. சார் ஏன் சார் எடுக்கிறீங்க, வைங்க. அதை அது ஒண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிற மிளகாக்கும் உங்ககிட்ட இருக்கிற மிளகாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்லையே ரெண்டும் ஒண்ணு தான். அப்படி இருக்கும்போது ஏன் ரேட் அதிகமா சொல்ற? அந்த சண்முகநாதன் ரேட்டை கம்மியா சொன்னாரு. அவன் ஃப்ரீயா கூட கொடுப்பான். அரைச்சு தேய்ச்சி விட்டுருவேன். எங்க
புரிஞ்சிருச்சுமா கல்யாண பிரச்சனைன்னு? ஜாதகம் சரியில்லைன்னா வாழ்க்கையே சரி இருக்காது. நீ வாமா, நீ போயா. இப்போ ஒண்ணு கெட்டு போல, அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்ன? மிளகாவை எடுத்து சொருகுவேன் எரியும்னு சொன்னீங்க, எங்கன்னு கேட்டீங்க. அப்ப நீ என்ன சொன்ன? புரிஞ்சு போச்சுங்கன்னு சொன்ன. எங்க புரிஞ்சது? நீ உட்காருமா? இவர் யாரே? உன் ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் இல்ல, நமக்கு ஆப்பு. என்னவோ தெரியல, ஜாதகத்தை சொல்லணும் போல தோணுது. நீ ரொம்ப பெரிய ஆளு, ஆனா ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருந்துச்சு. முதல் ஜென்மத்துல நாயா பிறந்த, அப்புறம் கழுத, அப்புறம் பன்னி, அப்புறம் கொக்கு, அப்புறம் எறும்பு, அப்புறம் பூனை, கடைசியில காக்காவா பிறந்த. என்ன பார்த்த உடனே என்னோட ஏழு ஜென்மத்தை பத்தி சொன்னல, நீ இப்ப உண்மையை சொல்லல. அடுத்து வர ஏழு நாள் உனக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். முதல் நாள் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம், ரெண்டாவது நாள் விலங்கு மாட்டி எடுத்துட்டு போவோம், மரியாதையோடையா இல்ல அடிச்சு எடுத்துட்டு போவோம், ஐயோ மூணாவது நாளுங்க புது துணி கொடுப்போம். எதுக்கு? உன் துணி முழுக்க ரத்தத்துல நனைஞ்சிரும்ல. அப்படி போடு, அப்படி பின்னே எடுப்பீங்களா? நாலாவது நாள் என்னங்க பண்ணுவீங்க? சிக்கன் பிரியாணி கொடுப்போம். அப்படியா? மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணது. நாருமே. சரி, அஞ்சாவது நாள் ஐஸ் கட்டி மேல படுக்க வைப்போம். என்னங்க, செத்தவங்களை தானே படுக்க வைப்பாங்க? நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாங்க, புது துணி கொடுக்கற அன்னைக்கு இவர் எல்லாம் உண்மையும் காக்கிடுவாரு. சொல்ல வேண்டியது உங்க ஜோசியர். ஏடா கூடமா ஏதாவது நடந்தது, முதல் நாளே புது துணி கொடுத்துருவோம், ஞாபகம் வச்சுக்க. எல்லாருக்கும் பலன் சொல்ற பள்ளி பாயசத்துல விழுந்தா செத்துருன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. எதுக்குங்க அடிக்கிறீங்க? அப்பப்போ அடிக்கிறதுக்கு நான் என்ன கோயில் மணியா? என்ன எப்படி கண்டுபிடிச்சாயும்? ரவி, இவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அப்சர்வ் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. எஸ் சார். இவரை விட்டு நான் என்னைக்கு தான் போக போறணும்? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இவளே எனக்கு பொண்டாட்டியா வருவான்னு நினைச்சேன், புடவையை கொடுத்துட்டு போயிட்டாளே. அவனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே சார். ஆஹா சிதார்த், கம் கம் கம், வெல்கம் வெல்கம். ஹவ் யூ சார்? ஐ அம் ஃபைன். என்ன சார் லெட்டர்? ஓ தேங்க் யூ. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி யாருக்கும் வெயிட் பண்ணதே இல்லை. இந்த லெட்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா சார்? சே சே சே, நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தது இந்த லெட்டருக்காக இல்லை, என் நண்பனுக்காக. வா ஓகே. மணி, ஃபோன் ரிசீவர் நடத்துவே. நீ வரும்போது வெறுங்கையோட வந்திருக்கியோ நினைச்ச சித்தார்த், ஆனா எனக்கு சந்தோஷத்தை எடுத்துட்டு வந்திருக்க. என்ன சார் சொல்றீங்க? நீ எனக்கு கொடுத்த அந்த பழைய கேசட்டை 10,000 காப்பி எடுக்க போறதா ஸ்ரீகாந்த் எழுதியிருக்கான். இது எல்லாமே உன்னாலதான் சார். ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? இங்க மீன் ரொம்ப நல்லா இருக்கும், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். தேங்க்யூ சார், சமதிட்டாங்க. என்ன சித்தார்த், இன்னைக்கு நீ என் கூடவே இருப்பேன்ல நினைச்சேன். வேலை விஷயமா வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். ஃபோன் ரிசீவர் இப்படி கீழே இருந்தால் நமக்கு எப்படி லைன் கிடைக்கும்? ஹலோ, எடுத்துட்டாங்க குரு, ஃபோன் எடுத்துட்டாங்க.
அது எனக்கு தெரியும்டா. போனை வைடா. யாருமே போன் எடுக்கலன்னு இவரே அங்க போய் எடுத்துட்டாரா? இது இவருக்கே கேவலமா இல்ல சார். கேவி சார். என்ன சண்முகநாதன்? என்ன சார் இது? அந்த வீராசாமிய கடல்ல தள்ளி விட்ட மாதிரி என்ன முளகா முட்டையோட வச்சு புதைச்சிடலாம் நினைக்கிறீங்களா? என்ன கிண்டலா பேசிட்டு இருக்க? கிண்டலுக்கு சொல்லுங்க, உடம்பு பூரா முளகா தச்சு விட்ட மாதிரி எரியுது. என்னாச்சு? சோனியாவும் அத்வானியும் ஒன்னாயிட்டாங்களாம். அந்த ஏசிபியை தூண்டி விட்டு என் இடத்துக்கு வர வச்சுட்டு நீங்க என்னடா அவன் கூட கை குலுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க? என்னங்க இதெல்லாம் கதை? ஏசிபியா? யார் அது? அடராமா, இப்ப வந்துட்டு போனானே அந்த சித்தார்த் தான். சித்தார்த்? ஏசிபியா? அந்த சித்தார்த் தான். ஒரு தடவை ஏசிபி, ரெண்டு தடவை ஏசிபி, மூணு தடவை ஏசிபி. என்னோட ஃபேன்னு சொல்லி என் பழைய ரெக்கார்டை என்கிட்ட கொடுத்து என் மனசுல இடம் பிடிச்சதெல்லாம் என் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கவா? தெரிஞ்சுக்கிட்டே உங்க ஹிஸ்டரியும் என் ஹிஸ்டரியும் அப்படியே படிச்சு பார்த்து ஃப்ரேம் போட்டு வைப்பா நினைச்சிங்களா? ரெண்டு பேர் கைக்கும் இரும்பு காப்பு போட்டுருவான் அவன். அதுக்கப்புறம் நீங்க ஜெயில உட்காந்துட்டு சரிகமா பதினிசா பாட வேண்டியதுதான். இது பாருங்க, கேவலம் பணத்துக்காக தான் இவ்வளவு நாளும் நான் உங்க கூடவே இருந்தேன். இப்ப 440 வாட்ஸ் கரண்ட் மாதிரி அந்த ஏசிபி நடுவுல வந்துட்டான். இனிமே நமக்குள்ள டீலிங்கே வேண்டாம். உங்களுக்கு ஒரு கும்பிடு. ஏய், கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க, அவங்கிட்ட காட்டுங்க. ஏய் சண்முகநாதன், வெறும் பணத்துக்காகத்தான் இதையெல்லாம் நான் செய்யறேன்னு நினைக்கிறியா? இது சமாதி இல்லை, என் சரித்திரம். எங்க அம்மா இந்து, எங்க அப்பா முஸ்லீம். எங்க வீட்டில் ரம்ஜானும் கொண்டாடுவோம், ராமநவமியும் கொண்டாடுவோம். எங்க அம்மா சங்கீதம் கற்றுக் கொடுப்பாங்க. எங்க அப்பா பட்டாசு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த ராமேஸ்வரத்தில் எந்த திருவிழானாலும் எங்க அப்பாவோட பட்டாசை வெடிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஊருக்கும் எங்க அப்பாவுக்கும் அவ்வளவு நெருக்கம். ஒரு நாள் அந்த நெருக்கத்துல ஒரு விரிசல் விழுந்துருச்சு. எவனோ வச்ச ஒரு வெடிகுண்டால இந்த ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் முழுக்க மொத்தமா எல்லாம் அழிஞ்சு போச்சு. வெடிகுண்டு வச்சது யாரு, அதுக்கு பின்னாடி இருந்தவங்க யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் தெரியாத அப்பாவியான எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிச்சு. எங்க அப்பா பாகிஸ்தான்ல வந்த முஸ்லீம்ங்கிறதுக்காக இந்த குற்றத்தை அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு கவர்மெண்ட் எல்லாரையும் நம்ப வச்சிருச்சு. எந்த ஊரு எங்க அப்பாவன் நல்லவன் பாயார சொல்லிச்சோ அந்த ஊரு எங்க அப்பாவை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்து. எங்க அப்பாவால அதை தாங்க முடியல. ராமனோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக சீதை நெருப்புல குதிச்சான். இந்த ஊர் ஜனங்களோட சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக எங்க அப்பாவும் அம்மா தீயில எரிஞ்சு சாப்பிட்டாங்க. சாம்பலான எங்க அப்பா அம்மா மாதிரியே இந்த ஊரையும் சாம்பலாக்கணும்னு நான் சபதம் எடுத்தேன். எங்க அப்பா அம்மாவோட சாவு எப்பவும் என் மனசுல இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட அஸ்திய
விபூதியா நெத்தில பூசிக்கிட்டு ஒரு இந்துவா எல்லாரையும் நம்ப வச்சேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை வெளியில சொல்லணும்னு நினைச்ச இத கேட்ட கடைசி ஆளா நீயா தான் இருப்ப. வேணா சார். ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஏசிபியை நானே கொண்டு வர்றேன். வேண்டாம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கொண்டா கவர்மெண்ட் அதை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கும். அதனால கவர்மெண்டோட பார்வைய முதல்ல திசை திருப்பணும். இவன் பேரு புல்லட் பாஷா. சண்முகநாதன் ட்ரூப்போட இவனுக்கு சம்மந்தம் இருக்கு. அவங்க எல்லாரும் விக்டோரியா பேலஸ்ல மீட் பண்ண போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஹாய் அனு. டோன்ட் மூவ். கன். உன் கன் இங்க இருக்கு. அனுனா. ஏசிபி வர வரைக்கும் யாரும் நகர கூடாது. ஏசிபி சார் வர டைம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் சீக்கிரம் வெளிய போணும். ப்ளீஸ் கிவ் தி கன். அத விட முக்கியமா நான் ஒரு விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசணும். அனு. 4 இயர்ஸா வெயிட் பண்ண. அம்மா தாயே ஏற்கனவே நாங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். தயவு செஞ்சு கன்னு கொடு ப்ளீஸ். எனக்கு குறி பார்த்து சுட தெரியாது. யாராவது கிட்ட வந்தீங்கனா சுட்டுடுவேன். ஓ மை காட். அனு ப்ளீஸ் சார். சார் பாருங்க சார். என்ன பைத்தியமா உனக்கு? என்ன நான் ஃபோன் பண்ண யார்கிட்ட இத கொடுத்துறேன்? உன் வீட்டுக்கு வந்து வெளிய போயிடுறேன். எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? எனக்கு கன்ஃபார்ம்டா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இல்லனா நான் சூசைட் பண்ணிப்பேன். ரியலி ரமேஷ்? பிரபு பேப்பர் பண்ண கொண்டு வா. உடனே வாக்கம்ல எழுதி வாங்கிக்கலாம். மை காட் சார். அந்த பொண்ணுக்கு ஷூட் பண்ண வராதா? நாமளே ஷூட் பண்ணிடுவோம். இது கூட ரொம்ப நல்லா இருக்கு. புட்டாலே வெளியே தாண்ட என்ன வச்சு புட்டாலே சக்கர மூக்கு மேல கைய வைக்காது இரும்பா ஏறி வந்து எச்சில் வைக்காது பெங்குயினே வா பனி கட்டி முத்தம் தா நவ்வா பழம் உதட்ட கொஞ்சம் பிச்சி பிச்சி தா வளர்ந்து நிற்கும் பல பழமா வளர்ந்த பழம் உனக்கு மட்டும்தான் கொத்தோட என்ன நீ கொல்லாதடி உன் கொசுவத்தில் நான் சிக்கி போனேனடி இப்படி இப்படி செஞ்சா அப்படி எப்படி செய்த எப்படி இருந்த நானும் அடி இப்படி மாறி போனேன் ரொம்பதான் பிக்கு கரணம் போட வைக்காதே உனக்கு மீன் குழம்பு வாசம் காட்டாதே
அப்படி நீயும் நீயும் என்ன பார்க்காதே, அப்புறம் என்ன கண்ணு கூச்சல் போடாதே, பக்கன்னு பக்கம் வந்து கிச்சு முட்டாதே, பத்தியம் கிட்டியம் என்ன பொய்ய சொல்லாதே, பெங்குயினே பாபனி கட்டி முத்தம் தா, அவ்வா பழம் உதட்ட கொஞ்சம் பிச்சி பிச்சித்தா, ராத்திரி பாட்டு நான் உன்ன வச்சுக்கிறேன், ஊற வச்ச மாங்க போல உன்ன தொட்டுக்கிறேன். தேஜா, தேஜா, ஏஹி, நல்லா இருக்கியா? பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நீ வர மாட்டியோன்னு நினைச்சேன். வா வா, சீக்கிரம் ரெடியா போலாம். இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்குடா. சாரி. எங்க அப்பா இருந்தா வந்திருப்பார்ல. இன்னும் ஒரு நாலு நாளில் சரக்கெல்லாம் வரப்போகுது. சண்முகநாதன் கிட்ட லாரியெல்லாம் அனுப்பணும். பர்மிட் ரெடியாக இருக்கு. கொஞ்ச நேரம் வரேன். ஏய், எவன்டாங்க? டார்ச் லைட் எடுத்துட்டு வா. தர்மாக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக அங்க போன? லாரி வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஏய், உண்மையே சொல்ல போறியா இல்லையா? தெரியாதுன்னு சொல்றல்ல. தெரியாதா? கரீம், இவனுக்கு எதுவும் தெரியாதா? கொன்னுடு. என்கவுண்டர்ல போட்டோன்னு க்ளோஸ் பண்ணிடலாம். உனக்கு எதாவது கடைசியா சார் இருந்தா சொல்லு. மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், கபாப், சரக்கு, எதுவா இருந்தாலும் சொல்லு. கரீம் வாங்கி கொடுத்துட்டு கொன்னுடு. அவரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எஸ்ஐ வீரபத்ரனையும் அவர் தான் என்கவுண்டர் பண்ணாரு. நல்லா யோசனை பண்ணு. சொல்டா. அனு வேற. ரவி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஓகே சார். தேங்க்ஸ். ஹலோ அனு, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நான் அப்புறமா கால் பண்ண சொல்லி. சார், அவனுக்கு உயிர் மேல கூட ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் சார்? அப்படி இல்லைனா எதுக்கு உயிரோடு இருக்கணும்? கொன்னுடு சார். ஷூட் பண்ற மாதிரி அவனை பயமுறுத்து.
அப்பா 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 தேஜா I'm sorry அப்பா அன்புக்கு இன்னொரு பேர் அப்பா உன் உயிரை தான் உயிரா நினைக்கிறவர் தான் அப்பா உன் சந்தோஷத்தை தான் சந்தோஷமா நினைக்கிறவர் தான் அப்பா கன்னிமை மாதிரி எப்பவும் உன்னை காக்கணும்னு நினைக்கிறவர் தான் அப்பா உன்னோட வாழ்க்கைய தன்னோட வாழ்க்கைய நினைக்கிறவர் தான் அப்பா இந்த உலகத்துல அன்புக்கு இன்னொரு பேர் ஏஜித்தப்பா நினைக்கிறவர் வெரி குட் தேஜா ஏ செல்லு கம் ஹியர் வெரி குட் வெல்டி மை பாய் தேங்க்ஸ் அங்கிள் நமது மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தாத்தா என்னாச்சு தாத்தா தாத்தா அப்பா என்னாச்சு அப்பா தாத்தா என்னாச்சு அப்பா என்னாச்சு பாப்பா மாமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா பாப்பா என்னாச்சு என்னாச்சு வணக்கம் சார் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்ல சார் வணக்கம் வணக்கம்மா அப்பா எல்லா டெஸ்டும் பண்ணிட்டாங்க சார் ரிப்போர்ட்ஸ் பார்த்து டாக்டர் என்ன சொன்னாரு எல்லாம் ஒண்ணும் பயப்பட வேணாம்னு சொன்னாரு ப்ளீஸ் கம் சார் இட்ஸ் ஓகே அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க வாங்க இதோ வரேன் அம்மா அப்பா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி எப்போது இப்படி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேப்பர்ல ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆனார் சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அதுக்கு அப்புறம் ஹலோ சார் நம்ம விக்டோரியா பேலஸ்ல ரைட் பண்ணி பிடிச்ச ஆயுதங்கள் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு என்ன மிஸ் ஆயிடுச்சா ஆமா சார் சின்ன க்ளூ மட்டும் கிடைச்சது சார் என்னது நம்ம ஆளுங்க குடோனுக்கு போகும்போது அங்க பிடின்னு லெட்டர்ஸ் போட்டிருக்கிற ஒரு கர்ச்சீஃப் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சார் என்ன லெட்டர்ஸ் பிடி சார் கரீம் லைன்ல இரு எஸ் சார் மச்சான டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கனா அவரை வீட்ல கொண்டு போய் வச்சுக்கலாம் அவர் மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லையா சார் 1 மினிட் சார் யா எக்ஸ்கியூஸ் மீ சார் நம்ம விக்டோரியா பேலஸ்ல இருந்து ரைட் பண்ண வெப்பன்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சா சார் வாட் சிதாதா அவ்வளவு டைட்டான செக்யூரிட்டி இருக்கும்போது எப்படி மிஸ் ஆகும் எனக்கு அதான் புரியல சார் நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துறேன் No, 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 no. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்பாவை பத்திரமா பாத்துக்க ஓகே ஓகே சார் யா கரீம் சார் நான் சொல்றத கவனமா கேள சொல்லுங்க சார்
என்னையா இது? இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்க டியூட்டி பாக்குறீங்களா இல்ல தூங்குறீங்களா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் தீவிரவாதிங்க கையில கிடைச்சதுன்னா நாட்டையே அடிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அலட்சியமா டியூட்டி பாத்துருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் வெப்பன்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னா நாட்டுல இருக்கிற மக்களை எப்படியா பாதுகாக்க போறோம்? சாதாரண ரவுடில இருந்து ஆரம்பிச்சு நக்சலைட் தீவிரவாதின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கான். அவங்க கிட்ட இருந்து நாட்டு மக்களை எப்படி காப்பாத்த போறோம்? ஜனங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையை போச்சியா? நீங்க பண்ண காரியத்தினால நானே தலை குனிஞ்சு நிக்கிறையா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஹோம் மினிஸ்டர் கேட்டா நான் என்ன பதிலையா சொல்லுவேன்? இன்னொரு முறை இப்படி நடந்ததுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன இது? என்ன இது? என்ன பார்த்து குலைக்குது? நீங்க சொன்னது கரெக்ட் தான். டிஜிபி மேல உங்களுக்கு எதுக்காக டவுட் வந்தது? இன்ட்ராகேஷன்ல புல்லட் பாஷா உண்மையை சொல்லும் போது டிஜிபி கிட்ட இருந்து போன் வந்தது. அப்ப எதுக்காகவோ பாஷா சிரிச்சா. ஃபர்ஸ்ட் டைம் டவுட் வந்தது. டிஜிபி இன்ட்ராகேஷன் அப்படியே விட்டுட்டு உடனே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிவான்னு சொன்னாரு. செகண்ட் டைம் டவுட் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல எங்க அப்பா அப்னார்மல் ஆனார். டிஜிபியை பார்த்ததும் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி டென்ஷன் ஆனார். என்னோட கேள்வி என்னன்னா, எங்க அப்பா இதுவரைக்கும் டிஜிபி எங்கேயுமே பார்த்ததில்ல. Can you what do you think? டிஜிபிக்கு உங்க ஃபாதருக்கு நடுவில் ஏதோ நடந்திருக்கணும் சார். மேபி இந்த 4 வருஷத்துல எப்பவுமே இவர் இப்படி ஆனதில்லடா. One more. I need one more confirmation. அண்ணனோட சாவுக்கு காரணம் இந்த டிஜிபி அப்பா. எனக்கு மெசேஜ் வந்ததுப்பா. நாம அரெஸ்ட் பண்ண பாஷாவை விட்டுட்டா அவங்க பையனை விட்டுருவாங்களா? என்ன பேசுறீங்க சார்? பாஷாவை எப்படி விட முடியும்? என்னடா பேசுற நீ? நம்ம பையனை விட உனக்கு அவன் தான் முக்கியமா? சரியா சொன்னமா சித்தார்த்தா. புல்லட் பாஷாவை இன்னைக்கு விட்டுட்டாலும் மறுபடியும் பிடிச்சிக்கலாம். ஆனா விட மாட்டேன் பிடிவாதம் பிடிச்சா அந்த பையனை கொல்லிடுவாங்க. சார், நாம ஒரு உயிருக்காக பார்த்தா அவங்க 1000 உயிர் எடுப்பாங்க சார். சித்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன்னையும் பையன் திரும்பி வர மாட்டான். என் பேரனையாவது காப்பாத்துட. கொஞ்சம் இருங்கம்மா. சித்தார்த்தா, இனி நீ எதுவும் பேசாத. உன் மேல் அதிகாரியா சொல்ற. உடனே பாஷாவை ரிலீஸ் பண்ணி பையனை கூட்டிட்டு வா. ஓகே சித்து? என்னடா இது? அந்த கிட்னாப்பர்ஸ் அனுப்புனதை பாரு. சித்து பாப்பா, சித்து பாப்பா.
சார், எனக்கு இது ரிஸ்க்னு தோணுது. வேற வழி இல்லை. பி அலர்ட். ஓகே சார். கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இது நீங்க முடிவு எடுத்தது இல்ல, ஒரு டிஜிபியா நான் முடிவு எடுத்தது. உங்க மூலமா எத்தனை தீவிரவாதிகள் இறந்துட்டாங்க? என்ன சார் சொல்றீங்க? அவங்க எல்லாம் டெத் வார்டன் இருக்கிற கிரிமினல்ஸ் தானே? அவங்க செத்ததுக்கு நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும் சார். ஷட் அப். இன்னைக்கு ஒரு ஏசிபியோட அண்ணன் பையனை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இவ்வளவு தீவிரவாதிகள் செத்ததுக்காக ஒரு மந்திரியையோ மந்திரி பையனையோ கொன்னுட்டா will you be responsible? ஓகே, ஃபியூச்சர்ல without my notice, without my order, don't do anything. You may go now. Yes, yes, sir. Any information? அந்த டிஜிபி ஒரு நம்பருக்கு டெய்லி 10 வாட்டியாவது ஃபோன் பண்றான் சார். அந்த ஃபோன் நம்பர் தமிழ்நாடுல இருக்க ராமேஸ்வரம் சார். சார், இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு பிக் கன்சைன்மென்ட் ராமேஸ்வரத்துக்கு வரதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சரி, உன் ஃபோன் கூட சார். நம்பர் சொல்லு. 0457322177 73 1277. ஹலோ, யார் பேசுறீங்க? சார் இருக்காரா? என்ன சார்? ஐயா இருக்காரான்னு கேட்டேன். இருக்கார் சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, கேவி சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் சார். ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லுங்க சார். நாம சந்தேகப்படுறது ஒரு சாதாரண ஆள் இல்லை, இந்த உலகத்தோட இசை மேதை. இன்னொருத்தர் டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மெயின் ஹெட். நாம போக போறது ராமேஸ்வரத்துக்கு. அந்த ஊரோட ஹெல்ப் நமக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. முதல் முறையாக ஒரு ஷிப்பு ஃபுல்லாக ஆயுதங்கள் வரதுனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க சார். இந்த ஆப்ரேஷனை நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் அவங்கள ஆதாரத்தோடு பிடிக்க முடியும். இப்போ நாம் எல்லாரும்
கியூபா மாதிரி சின்ன நாடு அமெரிக்கா கூட மோது நான் எந்த நிலமையில் இருக்குமோ அந்த நிலமையில தான் இருக்கும். நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா தோல்வி நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. இதுல யார் உயிரோட இருப்போம் இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ ஐ லீவ் த சாய்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். என் கூட வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம், உங்க இஷ்டம். வேண்டாம், லெட் இட் ப்ளே. உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புற தெம்பு எனக்கு இல்லடா, நீ எங்களுக்கு வேணும்பா.
வந்துட்டாங்க, எல்லாரும் ஓடுங்க. பவனி, ஷவரூம், நீங்க மேல போங்க. ஓகே சார். பவனி சார், லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சார், அவங்க வந்தவன சொல்லு. ஓகே சார். ரவி, 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 தர்மாவை கூட்டிட்டு வா. ஓகே, போ. பிரபு, எங்களை கவர் பண்ணு. ரவி, இங்கே இரு. மிஸ்டர் கேவி, டிஜிபியும் சண்முகநாதனையும் உங்களையும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்காக அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். நீங்க தப்பிக்கிறதுக்கு இனி வாய்ப்பே இல்ல, மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. சித்தார்த்தா, என்ன பேசுற? எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இருக்கு. ரவி வாடா. இவன் தான் தர்மா, சண்முகநாதனோட ஆளு. என்னது, தர்மாவா? எனக்கு தெரியாது. சண்முகநாதன் இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆள், அவர் கூட இருக்கிறதுனால எங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? பெரிய ஆளோ சின்ன ஆளோ இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானே தெரியாது. மிஸ்டர் டிஜிபி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது உங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியும். உங்களோட சப்போர்ட் மூலமா தான் தமிழ்நாட்டுல இருக்கிற சண்முகநாதன் நாடு பூரா வெப்பன்ஸ் கடத்துறான்னு தெரியும். கேவிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. ஆஃப்டர் ஆல், நீ ஒரு ஏசிபி, நான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்முலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டிஜிபியா வந்திருக்க, உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. சார், இவங்க இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க சார். ஃபோர்ஸ் வரதுக்குள்ள இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். டிஜிபியை சண்முகநாதனை அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா கேவி அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லைன்னா என்ன சார்? எல்லாரும் என்கவுண்டர் பண்ணிடல சார். இவங்களை கொண்டுட்டா உண்மை வெளியே தெரியாம போயிடும். சார், ஃபோர்ஸ் வந்துருச்சு சார். உன் கண்ணை கொடு, உன் கண்ணை கொடு. சித்தார்த்தா, கடைசி தடவையை எச்சரிக்கிறேன், சட்டப்படி நீ செய்யறது தப்பு. சட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல நீ உயிரோட இருந்ததான சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு. சரி, நீ செஞ்ச தப்பெல்லாம் உணரத்துக்கு நான் உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். இந்த கேவிய நானும் இந்த நாடும் எவ்வளவு நேசிச்சோம், எவ்வளவு கௌரவிச்சோம், ஆனா இவர் எங்களை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாரு. நீ உயிரோட இருக்கணும்னா அவனை கொன்னுடு. அந்த வேலையை நீயே செய்ய வேண்டியதுதானே. இவனை கொல்றதுக்கு சட்டம் எனக்கு அதிகாரம் தரலையே. நான் கேவிய கொன்னுட்டேன்னா என்ன விட்டுருவேன், என்ன நிச்சயம்? டிஜிபி, என்ன பேசுற? சாவர தருணத்துல ஒருத்தர் வாயில தண்ணி ஊத்தினாலும் அது மருந்துன்னு நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சார், ஃபோர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஹரி அப் டிஜிபி, இப்பவே கேவிய கொன்னுடு. ஃபோர்ஸ் இங்க வந்துருச்சுன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. புடி. ஹே டிஜிபி, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன கொல்ல போறியா? நீ ஒரு தீவிரவாதி, இந்து வேஷத்துல இருக்கிற ஒரு முஸ்லிம். நீ போனா இன்னொருத்த வருவான். எனக்கு கவலை இல்ல. என் உப்பத்தின்ட்டு என்னைய கொல்ல போறியா? என்ன மாதிரி தீவிரவாதியை விட உன்ன மாதிரி சந்தர்ப்பவாதி இருக்கவே கூடாது. சண்முகநாதன், கொல்ல விட. ஏய் சண்முகநாதன், இது இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ தலையிடாத. நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா உன்னை விட்டுருவேன். ஏய், நம்ம டைம் நல்லா இருக்கு, இவர் டைம் சரியில்லை, நிறுத்துங்கடா. சித்தார்த், இந்த சண்முகநாதனும் இவன் ஆளுங்களும் உன்னை கொல்ல பார்த்தப்பலாம் நான் எத்தனையோ தரம் உன்னை காப்பாத்திருக்கேன். அவன் அப்ரூவரா மாற சொல்லி என்ன கொல்ல சொல்றீங்க? இது சரியில்லை, யோசிச்சு பாரு. ஆஹா, சபாஷ் சித்தார்த், சபாஷ்,
என்னை ஏணி மேல ஏறா மாதிரி ஏற வச்சு கடைசியில பாம்பு வாயில விழ வச்சிட்டிய. என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இல்லாததுனால என்கிட்ட கண்ணை கொடுத்து இவனை கொல்ல வச்சு என்ன குற்றவாளி ஆக்கிட்டல. நான் ஒரு கண்ணை கொடுத்ததே தப்புன்னு சொல்றியே, நீ எத்தனை பேருக்கு எத்தனை கண்ணை கொடுத்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்க? எவனோ ஜாதி வெறி பிடிச்ச அவன் பண்ண தப்புக்கு உங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தப்ப பண்ணவன் ஒரு இந்துங்கிறதுக்காக ஜாதி வெறியை தூண்டி விட்டு இந்த நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிற. இது எனக்கு மட்டும் ஏற்பட்ட அநியாயம் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ முஸ்லிம்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற அநியாயம். எங்க நடக்குது அநியாயம்? தமிழ்நாட்டில் திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல், சேலம், மதுரை, கோயம்புத்தூர், உனக்கு பிடிச்ச எங்க வேணாலும் போ, அங்க முஸ்லிம்ஸ் மாமா, அத்தை, அப்பா, அண்ணன், அண்ணன் தம்பின்னு கூப்பிடுற இந்துக்கள் தான் தெரிவாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் உன்ன மாதிரி ஜாதி வரி பிடிச்சவங்க தான் இந்து முஸ்லிம்க்கு நடுவில் சண்டையை வளர்க்குறாங்க. இந்துக்களையும் இந்து மதத்தையும் வெறுக்கிற உங்க மேல இந்த நாடு எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? ஒரு முஸ்லிம் பொண்ணா இருந்தாலும் டென்னிஸ்ல கப்பை ஜெயிக்கணும்னு இந்த நாடே கடவுள் கிட்ட வேண்டுது. மூணு தடவை இந்த நாட்டுக்கு பிரதமரா ஒரு முஸ்லீம் தான் தேர்ந்தெடுத்தோம். எங்க நாட்டு தேசிய கொடியில ஆரஞ்சு இந்துக்காகவும் வெள்ளைய கிறிஸ்துவர்களுக்காகவும் பச்சைய முஸ்லீம்களுக்கு கொடுத்து எல்லாருமே சமனு எங்க தேசம் நிரூபிச்சிருக்கு. ஆனா உங்க நாட்டு தேசிய கொடியில இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கா? நீங்க மதத்தை தான் மதிக்கல, கேவலம் மனுஷங்களை கூடவா மதிக்க மாட்டீங்க? எப்படி மதிப்பாங்க? எங்க முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு விரட்டினப்போ எங்க மனசுல விழுந்த அடிய நாங்க இன்னும் மறக்கல, மறக்கவும் மாட்டோம். இந்த தலைமுறைக்கும் வரப்போற தலைமுறைக்கும் தெரியணுங்கிறதுக்காக நாங்க துப்பாக்கி எடுத்தோம். ஏய், என்ன பேசுற நீ? இந்த நாடு ரெண்டா பிரிஞ்சப்போ இங்க யாருமே சந்தோஷப்படல, அந்த துயரத்தை மறக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா உன்ன மாதிரி தீவிரவாதிங்க பண்ற காரியத்தினாலதான் திரும்பவும் அது எங்களுக்கு ஞாபகம் வருது. உன்னோட கன்ல இருந்து வர புல்லட்ஸுக்கு ஜாதி மதம் எதுவுமே தெரியாது. அந்த புல்லட்ஸ்க்கு எத்தனை முஸ்லிம்ஸ் கூட இறந்து போயிருக்காங்க. நீங்க செய்யற கேவலமான செயலுக்கு தேசபக்தி உள்ள முஸ்லிம்ஸ் கூட தலைகுனிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு இவன மாதிரி பணத்தாசு பிடிச்ச உங்க உதவி பண்றதுனாலதான் இந்த நாட்டுல இன்னும் தீவிரவாதம் வளர்ந்துகிட்டே இருக்கு. மிஸ்டர் காதர், உனக்கு நடந்த அதே அநியாயம் தான் எனக்கும் நடந்தது. அதுக்காக நான் வெப்பன்ஸ் தூக்கி உன்ன மாதிரி தீவிரவாதியா மாறல, சட்டப்படி அவங்களை தண்டிக்கணும்னு நினைச்சேன். கரீம், அரெஸ்ட் ஹிம். எல்லா ரத்தமும் ஒரே நேரம்னாலும் குரூப் வேற வேற, எல்லார் நாக்கு ஒண்ணுன்னாலும் பேசுற பேச்சு வேற வேற, மனசு ஒண்ணுன்னாலும் யோசிக்கிறது வேற வேற. என்னை பெத்தவங்க ஆத்மா சாந்தி அடைக நான் தொடங்கின யுத்தம் இது. அது நிற்க கூடாது, மறுபடியும் தொடங்கணும். அதுக்காக என்னையே நான் கணத்தொலி கொடுக்க போறேன். சங்கீத சக்கரவர்த்தியான திரு கேபி அவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இதை அறிந்த ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அவருடைய மரணம் இசைக்கு ஒரு பேர் இழப்பு. அவ்வளவு பெரிய சிங்கர் தேச துரோகினா, என்னால நம்பவே முடியல. அவரும் மனுஷன் தானே? மனுஷங்களில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சார், யா, சிட்டி அவுட் சைடில் ஒரு பஸ்ஸை வழிப்பறி பண்ணிட்டாங்க சார். 20 பேர் இறந்துட்டாங்க. இந்த வாட்டி புது ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க சார். நம்ம உடனே போயாகணும் சார். ம், லெட்ஸ் கோ சார். ஏய், பொண்ணை பிறந்ததுக்கு பதிலாக பிஸ்டலை பிறந்திருந்தா
எப்பவும் இடுப்புலயே இருந்திருப்பேன். அஸ்திரம்.